In this video, we are going to solve two different roller problems under the concept of equilibrium of particles. Let me solve the problem now. A circular roller of weight 100 Newton and radius 10 centimeter hangs by a tie rod AB that is equal to 20 centimeter and rests against a smooth vertical wall at point C as shown in figure. ஸோ டைக்ராமில் ஒரு ரோலர் கொடுத்துருக்காங்க அந்த ரோலரோட வெயிட் என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் நியூட்டன் அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னா டென் சென்டிமீட்டர் தென் இதை வந்து ஏபி அப்படிங்கிற ஒரு டயர் ராடை வச்சு என்ன அப்படி அப்படின்னா கட்டி வச்சுருக்காங்க ஏங்கிற பாயிண்டில் கட்டி வச்சுருக்காங்க அது எந்த ஆங்கிளில் கட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத கொடுக்கல பட் ஏபியோட லென்த் என்னென்னு கொடுத்துருக்காங்க தட் இஸ் ட்வெண்ட்டி சென்டிமீட்டர் அண்ட் த என்டையர் பால்இஸ் ரெஸ்டிங் ஆன் பாயிண்ட் சி பாயிண்ட்ஸியில் வந்து ரெஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க

ஈஸியாக ஃபார்ம் பண் ஃபைன் பண்ணிடலாம் ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரேங்கல் ஃபார்ம் பண்ண அப்படின்னா ஆப்போசிட் சைட் டென் சென்டிமீட்டர் அண்ட் ஹைப்போட்டனியஸ் வேல்யூ டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனியோஸ் ஆப்போசிட் சைட் டென் சென்டிமீட்டர் ஹைப்போடனஸ் டுவெண்ட்டி சென்டிமீட்டர் ஸோ தி சைன் எந்த எந்தவங்க கொண்டு போனேன் அப்படின்னா சைன் இன்வர்ஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன்இன்வர்ஸ் ஆஃப் டென் பை டுவெண்ட்டி தட் இஸ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ தீட்டா என்ன வருது அப்படின்னா தேர்ட்டி டிகிரி வருது ஸோ அந்த இன்பிட்வின் ஆங்கிள் என்ன அப்படின்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி டிகிரி ஃபைன் இப்போ ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு நமக்கு அன்னோன் கிடையாது நோ வீ கேன் ட்ரா ஃப்ரீ பய டயராம் அண்ட் பை யூஸிங் த ஃபோர்ஸ் ரிசால்விங் மெத்தட் வீ கேன் கால்குலேட் தி அன்னோன் ஃபோர்ஸஸ் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீபயோ டேராம் ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரீபயோ டேராம் ட்ராப் பண்ணுறதுக்கு வீ நீட் டு பி கேர்ஃபுல் அபவுட் ஃபோர் டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாஸ் நம்ம யூனிட் ஒன் அண்ட் யூனிட் டூ ஈக்லிபிரியம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸை பொறுத்த வரைக்கும் நாலு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் என்ன அப்புடின்னா சம்மில் செல்ஃபைட் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் செகண்ட் திங் என்ன அப்படின்னா ஏதாவது லோடு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்ளைடு லோட் எதுவும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் தேர்ட் என்ன அப்படின்னா ஏதாவது ஸ்ட்ரிங் ஆர் கேபிள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துருக்கணும் ஃபோர்த் என்ன அப்புடின்னா எதாவது கான்டாக்ட் பாயிண்ட் அதர் பாடிஸோட கான்டாக்ட் பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் தென் அடிஷ்னலாக இன்னொன்று இருக்குது அது இந்த யூனிட்ல வராது தட் இஸ் ஃப்ரிக்ஷன் ஃப்ரிக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ஃப்ரிக்ஷன் நார்மலாக ஃப்ரிக்ஷன் செப்பரேட் யூனிட் இருக்கும் அதில் தான் வரும் ஸோ இதில் கேர் பண்ணிக்க தேவையில்ல ஃபைன் இப்போ நான் ஒவ்வொன்றா இந்த டைக்ராமில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா செல்ஃபைட் கொடுத்துருக்காங்களா ஆமாம் இந்த ரோலரோட செல்ஃப் செல்ஃபைட் என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் நியூட்டன் ஸோ த்ரூ சென்ட்ராய்ட் பாயிண்ட் தெர் இஸ் அ வேர்டிக்கலி டவுன்வர்ட் லோடு ஹண்ட்ரட் நியூட்டன் ஸோ அதான் வந்து என்ன அப்புடின்னா என்னோடய ஃபஸ்ட் லோடு ஸோ ஃபஸ்ட் லோட என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணுறேன் வர்டிக்கலி டவுன் லோடு வேல்யூ என்ன அப்படின்னா ஹண்ட்ரட் நியூட்டன் மார்க் பண்ணியாச்சு செகண்ட் என்ன அப்படின்னா வேறு என்ன இருக்குது அப்படின்னா எதுவும் ஸ்ட்ரிங் இருக்கா அப்படின்னா இருக்குது ஸோ இங்கே ஒரு வேர்டிக்கல் வால் அதை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் சாரி கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு வேர்டிக்கல் வாலை நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ செகண்ட் திங் என்ன பார்க்கணும் அப்படின்னா வி நீட் டு செக் எனி அப்ளை லோட்ஸ் ஆர் தர் இந்த பால் மேலே எந்த அப்ளை லோடும் இல்லை தேர்ட் ஏதாவது ஸ்ட்ரிங் ஆர் கேபிள் இருக்கா ஆமாம் இருக்குது ஏபி ஏங்குற பாயிண்டில் ஏபி அப்படிங்கிற ஒரு கேபிள் இருக்குது ஃபைன் ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஏபி அப்படிங்கிற ஒரு கேபிள் இருக்குது இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏ கேபிள் இருந்தது அப்படின்னா தர் இஸ் அ டென்ஷன் அலாங் த கேபிள் எந்த பாயிண்டில் கட்டியிருக்காங்களோ அந்த பாயிண்ட்டை நோக்கி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு டென்ஷன் இருக்கும் ஸோ ஃப்ரம் பி ஏவை நோக்கி என்ன இருக்குது அப்படின்னா ஒரு டென்ஷன் இருக்குது ஸோ அந்த டென்ஷனோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம்லே எஃப் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்காங்க ஸோ எஃப் இருக்குது இந்த எஃப் என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படின்னா எஃப் வந்து தீட்டா அதாவது தேர்ட்டி டிகிரி ஆங்கிளில் இருக்குது ஸோ இந்த ஆங்கிள் தேர்ட்டி டிகிரி அப்படின்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இந்த ஆங்கிளும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா தேர்ட்டி டிகிரியாக தான் இருக்கும் நல்லா செக் பண்ணிக்கோங்க இந்த கேபிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்பிட்வீன் ஆங்கிள் தேர்ட்டி டிகிரி கொடுத்துருக்காங்க தேர்ட்டி டிகிரி அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா தேர்ட்டி டிகிரி இருக்கும் ஸோ இந்த ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணிங்க இந்த ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணிங்க அப்படின்னா எ வேர்ட்டிக்கல் காம்போனண்ட் அண்ட் அ ஹரிசாண்டல் காம்போனண்ட் அண்ட் தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க டேம் இதான் தீட்டா தீட்டாக்கு பக்கத்தில் இருக்க டேம் வந்து காஸ் ஆப்போசிட்டில் இருக்க டேர்ம் என்ன அப்படின்னா சைன் ஸோ இந்த டேர்ம் என்ன அப்படின்னா எஃப் காஸ் தேர்ட்டி டிகிரி இந்த டேர்ம் என்ன அப்படின்னா எஃப் சைன் தேர்ட்டி டிகிரி ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு செல்ஃப் ஹைட் முடிஞ்சிருச்சு அப்ளைட் லோட் கொடுக்கல ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் ஏதாவது காண்டாக்ட் பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் எஸ் இந்த வேர்ட்டிக்கல் வால் கூட சீங்கிற பாயிண்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு காண்டாக்ட் பாயிண்ட் இருக்குது ஸோ இஃப் தெர் இஸ் அ காண்டாக்ட் பாயிண்ட் தெர் வில் பி ஏ ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் த ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆன் த பாடி எந்த பாடியை கன்சிடர் பண்ணுறோமோ இப்போ பால் தான் கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த பாடியை நோக்கி தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும் தென் எந்த பிளேனில் ரியாக்ஷன் இருக்குதோ அந்த பிளேனுக்கு நைன்டி டிகிரி பர்பண்டிகுலராக ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் ஸோ இந்த ரியாக்ஷனல் ஃபோர்ஸ் வில் பி ஆக்டிங் ஆன் த பாடி அண்ட் பர்பண்டிகுலர் டு தி ஆக்டிங் பிளேன் அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராகும் அந்த பாடியை நோக்கியும் தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் இருக்கும் ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னா ஆர்சி அப்படின்னு நியமிச்சுக்காரு தட்ஸ் இட் ஸோ தீஸ் ஆர் தி த்ரீ டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன பர்டிகுலர் ரோலர் ஸோ எல்லா ஃபோர்ஸும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஃபோர்ஸ் இது எல்லாமே என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது ஈக்லிபிரியம் கண்டிஷன் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் ஆல் த அரிசாண்டல் ஃபோர்ஸஸ் சம்மேஷன் ஆஃப் ஆல் த வேர்ட்டிகல் ஃபோர்ஸஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஜீரோ அதாவது ரிசல்டன் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ ஸோ இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அன்னோன் ஃபோர்ஸ் அண்ட் அன்னோன் ரியாக்ஷன்ஸை ஃபைன் பண்ண போகிறோம் ஸோ லெட் மீ சால்வ் யூஸிங் தி ஈக்லிபிரியம் கண்டிஷன் இப்போ சம்ல ஈக்விபிரியம் கண்டிஷன் என்ன அப்படின்னா இப்போ நான் எல்லா ஃபோர்ஸையும் செப்பரேட்டாக ட்ரா பண்ணிக்கிட்டேன் சரிங்களா அதாவது வேர்ட்டிகலி டவுன்வேர்டாக இருக்குது என்ன அப்படின்னா செல்ஃப் வெயிட்டு தென் சிங்கிற பாயிண்டில் ஆக்ட் ஆகிற ரியாக்ஷன் தென் எஃப் அப்படிங்கிற ஃபோர்ஸோட வேர்டிக்கல் காம்போனண்ட் அண்ட் ஹரிசான்டல் காம்போனண்ட் எல்லாமே செப்பரேட்டாக ட்ரா பண்ணிக்கிட்டேன் ஸோ தெர்ஆர் ஃபோர் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் வி ஹவ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஆர்சி ரைட் சைடு அண்ட் எஃப் சைன் தேர்ட்டி லெஃப்ட் சைடு வேர்ட்டிகல் ஃபோர்ஸில் ஹண்ட்ரட் நியூட்டன் டவுன்வேர்டு

ஃபோர்சஸ் ஆர் நெகட்டிவ் வேர்டிக்கலில் அப்வேர்ட் பாசிட்டிவ் டவுன்வேர்ட் நெகட்டிவ் இந்த அசம்ஷன் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மேக் பண்ணிக்கிறேன் ஸோ அரிசான்ல் ஃபோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அதனால் டூ அரிசான்டல் ஃபோர்ஸஸ் ஆர்சி அண்ட் எஃப் சைன் தேர்ட்டி ஆர்சி ரைட் சைட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால பாசிட்டிவ் தென் எஃப் சைன் தேர்ட்டி லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால நெகட்டிவ் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் என்ன அப்படின்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன்லேருந்து எஃப் சைன் தேர்ட்டியை ரைட் சைட் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா ஆர்சி இஸ் ஈக்குவல் டு எஃப் சைன் தேர்ட்டி இதை அப்படியே வச்சுக்கோங்க இதே மாதிரி சம்மேஷன் நான் வேர்ட்டிகல் ஃபோர்ஸ் போட்டேன் அப்படின்னா தெர் ஆர் டூ வேர்ட்டிகல் ஃபோர்ஸஸ் ஒன் இஸ் ஹண்ட்ரட் நியூட்டன் டவுன்வேர்ட் டேரக்ஷன் அண்ட் எஃப் சைன் தேர்ட்டி அப்வேர்ட் டெரக்ஷன் ஸோ ஹண்ட்ரட் நியூட்டன் டவுன்வேர்ட் டேரக்ஷன் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் எஃப் காஸ் தேர்ட்டி அப்வேர்ட் டெரக்ஷன் அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஹண்ட்ரட் ரைட் சைட் கொண்டு போனேன் அப்படின்னா F cos 30 is equal to 100 newton. So F is equal to 100 by cos 30. That is 115.47 Newton. If F4 value is the F4 value with the key in the place, le, so RC. So R C is equal to F sin 30. F is equal to 115.47 Newton. So RC is equal to 57.73 newton. That's it. ஸோ ஒரு ஃப்ரீஃபயர் டேரம் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ரீஃபயர் டேரம் ப்ராப்பராக ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பை யூஸிங் தி இக்லிபிரியம் கண்டிஷன் ஆஃப் டூ டி வி கேன் ஃபார்ம் த ஈக்வேஷன் அண்ட் வி கேன் ரிசால்வ் இட் தேட்ஸ் இட் ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இதே மாதிரி தான் ஒரு சிங்கிள் ரோலர் வச்சு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் எ பால் ஆஃப் வெயிட் ஒன் டுவெண்ட்டி நியூட்டன் ரெஸ்டிங் இன் அ ரைட் ஆங்கிள் குரூ ஆ இன் ஃபிகர் அதாவது ரைட் ஆங்கிள் குரூவ் இருக்குது அதில் வந்து ஒரு ரோலர் வந்து ரெஸ்ட் ஆகிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ரோலரோட வெயிட் என்ன அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி நியூட்டன் ஸோ இந்த குரூவில் வந்து ஏ அப்படிங்கிற பாயிண்ட்லையும் சி அப்படிங்கிற பாயிண்ட்லையும் காண்டாக்டில் இருக்கிற மாதிரி டயக்ராம் கொடுத்துருக்காங்க ரைட் சைட் ஆஃப் குரூ வந்து சிக்ஸ்டி டிகிரி இன்க்ளினேஷனில் இருக்குது லெஃப்ட் சைடு வந்து என்ன அப்படின்னா தேர்ட்டி டிகிரி இன்க்லேஷனில் இருக்குது த சைட்ஸ் ஆஃப் த ஆர் இன்கிளைண்ட் வித் ஆங்கிள் டு தரிசாண்டல் இஃப் தி ஆல் த சர்ஃபேசஸ் ஆர் ஸ்மூத் தென் டிட்டர்மைன் த ரியாக்ஷன்ஸ் அட் ஆர்ஏ அண்ட் ஆர் பி ஆர்சி ஏங்குற பாயிண்ட்டில் உள்ள ரியாக்ஷனும் சிங்கிற பாயிண்டில் உள்ள ரியாக்ஷனும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தட்ஸ் வாட் வி ஹாவ் டு ஃபைண்ட் ஓகே இந்த சமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு ஃபீபை டேராம் ட்ரா பண்ணிக்கலாம் டைராம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை ரிசால்வ் பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணலாம் ஸோ நான் டைகிராம ரோலரை வந்து செப்ரேட்டாக ட்ரா பண்ணிக்கிட்டேன் அகைன் நம்ம செக் பண்ணணும் இதெல்லாம் செக் பண்ணணுங்க ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு முதல்ல செல்ஃப் ஆகிட்டு இருக்கான்னு பார்க்கணும் ஏதாவது லோட் அப்ளை ஆகுதுன்னு பார்க்கணும் ஏதாவது ஸ்ட்ரிங் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் ஏதாவது காண்டாக்ட் பாயிண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் நம்மளுக்கு லோடும் அப்ளை ஆகலை ஸ்ட்ரிங்கும் அப்ளை ஆகலை நமக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா செல்ஃபைட்டும் காண்டாக்ட் பாயிண்ட்டும் மட்டும்தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா த செல்ஃப் ஐட் ஆஃப் த பால் ஸோ த்ரூ த சென்ட்ராய்ட் பாயிண்ட் த செல்ஃப் ஐட் வில் பி ஆக்டிங் வேர்ட்டிகலி டவுன்வர்ட் டேரக்ஷன் ஒன் டுவெண்ட்டி நியூட்டன் ஸோ வேர்ட்டிக்கலி டவுன்வேர்டாக ஒரு ஃபோர்ஸ் போட்டாச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா தெர் ஆர் டூ கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் இருக்கும் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் வில் பி ஆன் த பாடி அண்ட் பர்பண்டிகுலர் டு த ரியாக்ஷனல் ஆக்டிங் பிளேன் சாரி ஸோ சிங்கிற பாயிண்டில் ஒரு ரியாக்ஷன் இருக்கும் சிங்கிற பாயிண்டில் ஒரு ரியாக்ஷன் இருக்கும் அதே மாதிரி ஏங்கிற பாயிண்டில் ஒரு ரியாக்ஷன் இருக்கும் இது ஆர் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன் இதை ஆர்சி அப்படின்னு வச்சுக்கிறேன் இந்த பாயிண்ட் ஆர்சிங்கிறது இந்த பர்டிகுலர் சைடுக்கு பர்பண்டிகுலாக இருக்கும் ஆர் ஏ ரைட் சைடுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் ஃபைன் ஸோ தேர் டூ டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் ஒன்று என்ன அப்படின்னா ஆர் சி த ரியாக்ஷன் இஸ் ஆக்டிங் ஆன் த பாயிண்ட் ஆன் த பாடி ஆன் த பாடியில் என்ன ஆகிட்டுருக்கோம் அப்படின்னா ஆக்ட் ஆகிட்ருக்கோம் அண்ட் சிம்லர்லி ஏங்கிற பாயிண்டில் ரியாக்ஷன் ஆர் ஏ ஆக்ட் ஆகிட்ருக்கோம் ஆன் த பாடியில் ரியாக்ஷன் ஆர்ஏ ஸோ இந்த ஆர்ஏ அண்ட் ஆர்சி இன்கிளைண்டாக ஆக்ட் இருக்கு என்ன ஆங்கிள் இன்க்ளைண்டாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் அதுவும் நமக்கு குரூவோட ஆங்கிள் தான் சம்மில் கொடுத்துருக்காங்க ரியாக்ஷனோட ஆங்கிள் கொடுக்கல சரிங்களா அதே மாதிரி இந்த சைட் குரூவுக்கு தேர்ட்டி டிகிரி இந்த ஆங்கிள் கொடுக்கல இது எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் வந்து நைன்டி டிகிரி வித் குரூ அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா அதாவது இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா நைன்டி டிகிரி அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா நைன்டி டிகிரி ஸோ இஃப் யூ டேக் எ ட்ராங்கிள் இந்த ட்ராங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் சிக்ஸ்டி கொடுத்துருக்காங்க இது நைன்ட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒன் எயிட்டி மைனஸ் நைன்ட்டி மைனஸ் சிக்ஸ்டி எவ்வளோ அப்படின்னா தேர்ட்டி டிகிரி இருக்கும் ஸோ இந்த சைடு ஆங்கிள் என்ன இருக்கும் அப்படின்னா தேர்ட்டி டிகிரி இருக்கும் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்க இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் நைன்டி டிகிரி இந்த ஆங்கிள் தேர்ட்டி ஸோ நைன்டி ப்ளஸ் தேர்ட்டி ஸோ இதை ரிமைனிங் ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் எயிட்டி மைனஸ் நைன்ட்டி மைனஸ் தேர்ட்டி தட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி டிகிரி ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி டிகிரி தேட் செட் இப்போ நம்ம ரியாக்ஷன் என்ன ஆங்கிளில் இருக்குது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ரியாக்ஷனை என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசால்வ் பண்ணி ஒரு அரிசாண்டல் காம்பௌண்ட் வேர்ட்டிகல் காம்பௌண்ட் ட்ரா பண்ணிடலாம் ஹரிசாண்டல் component அண்ட் அ vertical component. ஸோ ஹரிசாண்டலில் தான் theta இருக்குது அப்படிங்கிறதுனால இதுதான் காஸ் காம்போனண்ட்டாக வரும் ஸோ ஆர்ஏ காஸ் தேர்ட்டி இது என்ன அப்படின்னா ஆர்ஏ சைன் தேர்ட்டி நெக்ஸ்ட் இந்த பக்கத்தை ரிசால்வ் பண்ணிடலாம் இதை ரிசால்வ் பண்ண அப்படின்னா ஒரு horizontal component, ஒரு vertical component. தென் ஹரிசாண்டல் லைன் கூட தான் என்ன இருக்குது அப்படின்னா theta. இருக்குது ஸோ இது என்ன அப்படின்னா ஆர்சி காஸ் தேர்ட்டி இது என்ன அப்படின்னா ஆர்சி சைன் தேர்ட்டி ஸோ இப்போ இந்த ஆக்ட் ஆகிற எல்லா ஃபோர்ஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரீபாயர் டேராலாம் மென்ஷன் பண்ணிட்டோம் நவ் வி கேன் ஃபார்ம் தி சிக்மா சிக்மாச் சிக்மா வி ஈக்வேஷன் அண்ட் அப்ளை த ஈக்லிபிரியம் கண்டிஷன் அண்ட் வீ கேன் ரிசால்வ் இட் ஈக்ளிபிரியம் கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் சிக்மா ஹச் இஸ் இகோல் டு ஜீரோ சிக்மா வி இஸ் டு ஸீரோ தட் மீன்ஸ் ரிசல்டன் ஃபோர்ஸ் இஸ் இகோல் டு ஜீரோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிக்மாச்சு இக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறேன் நமக்கு எத்தனை அரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்குது அப்புடின்னா ரைட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குது லெஃப்ட் சைடில் மொத்தமே ரெண்டே ஃபோர்ஸ் தான் ஸோ ஆர்சி காஸ் தேர்ட்டி ரைட் சைடு அப்படிங்கிறதுனால பாசிட்டிவ் ஆர்ஏ காஸ் தேர்ட்டி லெஃப்ட் சைடு அப்படிங்கிறதுனால நெகட்டிவ் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தென் வேர்ட்டிகல் ஃபோர்ஸுக்கான ஈக்குவேஷன் ஆர்சி சைன் சிக்ஸ்டி அப்வர்ட் பாசிட்டிவ் ஆர்ஏ சைன் தேர்ட்டி அப்வர்ட் பாசிட்டிவ் ஒன் டுவெண்ட்டி நியூட்டன் டவுன்வேர்ட் நெகட்டிவ் ஸோ ஆர்சி சைன் சிக்ஸ்டி அப்வர்டு அதனால் பாசிட்டிவ் ஆர்ஏ சைன் தேர்ட்டி அப்வர்டு ஸோ பாசிட்டிவ் தென் ஒன் டுவெண்ட்டி டவுன்வேர்டு ஸோ நெகட்டிவ் இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டையும் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆர்சி ஆர்ஏ கிடச்சிக்கும் நான் எப்படி சால்வ் பண்ணுறேன் பாருங்கள் கேல்குலேட்டரில் ஈக்குவேஷன் மோடில் போடலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க ஆர்சி காசு சிக்ஸ்டி மைனஸ் ஆர்ஏ சை காசு தேர்ட்டி இஸ் இவல் டு ஜீரோ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஆர்ஏ காசு தேர்ட்டியை ரைட் சைடு பண்ணிட்டு போயிக்கோங்க ஆர்சியை மட்டும் வச்சுக்கோங்க ஸோ ஆர்ஏ ஆர்சி காஸ் சிக்ஸ்டி இஸ் ஈக்வல் டு ஆர்ஏ காஸ் தேர்ட்டி தென் காஸ் சிக்ஸ்டியை ரைட் சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரில் வந்துடும் தட் இஸ் ஆர்சி இஸ் ஈக்வல் டு ஆர்ஏ இன்ட்டு காஸ் தேர்ட்டி பை காஸ் சிக்ஸ்டி இதை சிம்பிளிஃபை பண்ணால் பண்ணிக்கோங்க உங்கள் இஷ்டம்தான் இப்போது இந்த வேல்யூ இந்த ஆர்சிக்கு நமக்கு வேல்யூ தெரிஞ்சிச்சு அந்த ஆர்சியை தூக்கி இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஆர்ஏவை கண்டுபிடிச்சிடலாம் செகண்ட் ஈக்குவேஷனில் ஆர்சி ஆர்சி சைன் சிக்ஸ்டி அதில் பதிலாக ஆர்சி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன் தென் எல்லாத்துக்கும் வேல்யூ போட்டிங்க சைன் சிக்ஸ்டி சைன் தேர்ட்டி காசு தேர்ட்டி காசு சிக்ஸ்டிக்கு வேல்யூ போட்டிங்க அப்படின்னா பை ஈக்வேட்டிங் வித் ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்க ஒன் டுவெண்ட்டியாக ரைட் சைடு கொண்டு போயிருக்கேன் அதனால் ஒன் டுவெண்ட்டி ரைட் சைடு வந்துருச்சு சால்வ் பண்ண அப்படின்னா எனக்கு ஆர்ஏ கிடச்சிது ஆர்ஏ எவ்வளோ அப்படின்னா சிக்ஸ்டி நியூட்டன் அண்ட் ஆர்சி ஆல்ரெடி கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா ஒன் நாட் த்ரீ பாயிண்ட் நைன் டூ நியூட்டன் ஆர்ஏ வேல்யூ கிடச்சதுக்கப்புறம் ஆரிய தூக்கி ஆர்சி ஃபார்ம்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்சி வேல்யூ கிடைச்சிக்கும் ஆர்சி இவ்வளோ வருது அப்படின்னா ஒன் நாட் த்ரீ பாயிண்ட் நைன் டூ நியூட்டன் ஸோ தேட்ஸ் இட் ஸோ திஸ் ஹவு வி கேன் ட்ரா தி ஃப்ரீ பாய் டேரம் அண்ட் ஃபார்ம் தி ஈக்லிபிரியம் கண்டிஷன் டு ரிசால்வ் தி அன்னோன் ஃபோர்சஸ் யூ